வீடு இருக்கு, கிளறு. சன் டிவியா? நேற்றைக்கு காலையில் வழக்கம் போல் போட்டில் அனுப்பிச்சி விட்டோம். எழுக தாண்டி போகக்கூடாதுன்னு நாங்களும் சொல்கிறோம், அவங்களுமே போகிறதில்ல. கண்டிப்பாக ராமேஸ்வரம் போட்டிலும் போகல, மற்ற போட்டில் அதிகம் போகாதனால நம்ம இலைக்கெலாம் நின்றுட்டு இருந்திருக்காங்க. வழக்கம் போல் இது தொண்டு தொட்டு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவுங்கிறது பண்ணுறது மாதிரி தெரியல. அரசாங்கம் வந்து ட்ரை பண்ணுறீங்க இல்லைன்னு சொல்லலை, அது ஆணித்தரமாக எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லையா? இல்லை அரசாங்கத்தில் அந்தளவுக்கு முதலமைச்சர்கள் தயவு செஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள். ஏன்னா தொண்டு தொட்டு பார்த்துட்டு தான் இருக்கோம், நாங்கள்லாம் படித்தவங்க. சரி, தொழில் நலிவடைஞ்சிக்கிட்டே இருக்கேங்கிறதுக்காக நாங்கள் உள்ளே வந்தோம். இந்த வாட்டி தான் வந்தேன், 15 நாள் தான் ஆச்சு நாங்கள் வந்து. சொந்த வந்து சரி ஏதாவது நம்ம மண்ணில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம உண்மையிலே வந்தோம். ஆனால் இவ்வளவு இதாக இருக்குன்னா உண்மையிலே வெளியில் நாங்களே யோசிக்கிறோம். யங்ஸ்டர்ஸ் நாங்களே ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தோங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக நாங்கள் யோசிக்கிறோம். அந்த வலி எவ்வளோ வேதனை வலி படுறாங்க, எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு இதை சொல்லும் போல கடன் உடனே வாங்கி பண்ணுறாங்கன்றது உண்மையிலே வேதனையை அனுபவிச்சிட்ருக்கேன். இப்போ தயவு செஞ்சு எடுப்பீங்க நம்பிக்கை இருக்குது, முதலமைச்சரோ தமிழக அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ தயவு செஞ்சு இனிமேலாவதுன்னு சொல்ல வரல, அது சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. எல்லாம் நான் டிவியில் பார்த்து அழுத்திருக்கோம், ஒரு முடிவு பண்ணுங்க. இல்லை நம்ம இதில் போங்கடான்னு அனுப்பிடுங்க. அதாவது இந்த தொழிலே வேணாண்டா, சாமியெல்லாம் மண்டபம் ராமேஸ்வரம் எல்லா பேரும் வேணாங்கிட்டாவது போயிருங்கனாவது சொல்லுங்க. எந்த அளவுக்கு உண்மையிலே பாதிச்சிருக்கோம், தயவு செஞ்சு இதுக்கான நடவடிக்கை எடுத்து. ஏன்னா நாங்களும் பெரிய கோடீஸ்வரங்க இல்லை, நிச்சயமாக இது பண்ணும்போது நாங்கள் அவ்வளவு தொழிலில் நலிவடைஞ்சு அதான் இந்த தொழிலுக்கு வந்து தொழில் நடுவில்தான் இருக்குது. கடந்த உடனே வாங்கி தான் பண்ணியிருக்கோம். அது போகிற வேலையாட்களும் ஒன்றும் கோடீஸ்வரங்க கிடையாது, அன்னன்னைக்கு வயிற்று பிழப்புக்காக தான் பண்ணுறாங்க.